Hello friends, நான் உங்கள் விஜய். இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா சித்தர்பேட்டா அதில் இருக்கும் அதிசயங்கள் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சித்தர்பேட்டா அந்த மலையில் வந்து உயரத்தில் இருக்கிற சிவலிங்கம். இதை பாருங்கள், இதில் இருக்கிற அதிசயங்கள் எல்லாம் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். வாங்க. இந்த சாமி இருக்குங்களே சித்தர்பேட்டா, தும்கூர் டிஸ்ட்ரிக்டில் சித்தர்பேட்டா என்ற ஒரு ஊரில் வந்து சிவலிங்கம் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு இந்த சிவலிங்கத்தை நம்ம சாமியெலாம் கும்பிட்டு அதுக்கு மேலே சித்தர்பேட்டா ஹில்ஸ், அதுக்கு மேலே ஒரு சிவலிங்கம் இருக்குது, அதை சாமி கும்பிட்றது தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்துட்டு கிளம்பலாம். வாங்க பாருங்கள், இங்கே கன்னடாவில் எதை போட்டிருக்காங்களா, இந்த ரூட்டில் போகணுன்னு மட்டும் நம்மளுக்கு தெரியுது. இப்போ எல்லாம் இது வந்து ஒரு ட்ரெக்கிங், ஒன் டே வந்தீங்கன்னா ஒரு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஆரோக்கியமாக மேலே போயிட்டு பல அதிசயங்களெல்லாம் பார்த்துட்டு வரலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதில் பார்க்குறது என்னென்னா கணபதி, அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஹில்ஸில் ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்குறோங்கள, இதுதான் அந்த ஹில்ஸோட நுழைவாயில். பாருங்கள், கனடாவில் எழுதியிருக்காங்களா, இங்கே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்ருக்காங்க. நிறைய பேர் வந்துட்ருப்பாங்க இங்கே. ஏறக்குறைய இந்த கார்த்திகை மாதம் மட்டும் 15,000 மேலே வந்து வந்துட்டு இருப்பாங்களாம். இங்கே பாருங்கள், அதோட ஹிஸ்ட்ரிலாம் அங்கே போட்டிருக்காங்களா. சித்தர்பேட்டா சித்தர்லிங்கேஸ்வரர் டெம்பிள் தான் மேலே இருக்குது. அதுவும் மலைக்கு குகைக்கு நடுவில் ஒரு சிவலிங்கம் இருக்கிறத போட்டிருக்காங்க. இங்கே மோஸ்ட்லி மெடிக்கல் பிளான்ட், மெடிக்கல்னால் அதிகமாக தாவரங்கள் இருக்குது, மருந்து யூஸ் பண்ணுவாங்கள்ல நோய்களை குணப்படுத்துறதுக்கு, மருந்து தான் அதிகமாக இங்கே இருக்குமா இந்த சித்தர்பேட்டாவில். வாங்க மேலே ஏறி பார்க்கலாம் என்னென்ன அதிசயங்கள் இதில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம்ல, ஒவ்வொன்றா பார்ப்போமா. இது வந்து இந்த சித்தர்பேட்டா நம்ம தமிழ்நாட்டில் பருவதமலை இருக்குல்ல அதே மாதிரி ஏறக்குறைய ஒரு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஆனால் ட்ரெக்கிங்க்கு நல்ல ஒரு ட்ரெக்கிங் பிளேஸ் தான் இந்த சித்தர்பேட்டா. இது 1700 அடி, அவ்வளோ உயரமாக இருக்குது இந்த மலைக்குன்று. இது வந்து ஆஞ்சநேயர் இந்த மலை தூக்கிட்டு போய் வரல கையில், அதுலேருந்து கீழே விழுந்தது தான் இந்த சித்தர்பேட்டா. இதில் வந்து இந்த சஞ்சீவி குச்சி நிறைய மருத்துவ செடிகள் எல்லாமே இங்கே இருக்கான். இங்கே வந்து இந்த சித்த வைத்தியலாம் இருக்காங்கள்ல அவங்களாம் வந்து இது மாதிரி பிளேஸில் வந்து அந்த தாவரங்களெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்களாம் மருந்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு போகிறோங்கள்ல, இதுதான் இந்த சித்தர்பேட்டா. ஸ்டெப்பு நல்லா ஸ்டெப்லாம் பண்ணியிருக்காங்க, சின்னலேருந்து வயசானவங்க எல்லோரும் ஏறி போகலாம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு ட்ரெக்கிங். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு எல்லாருமே இந்த சித்தர்லிங்கேஸ்வரரை வந்து பார்க்கலாம். இங்கே என்ன அதிசயம்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இங்கே வந்து அங்கங்கே வந்து இது மாதிரி வச்சுட்ருப்பாங்க, எதுவும் பிரச்சனை இல்லை. தண்ணிக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை, நீங்கள் வேணா ஸ்நாக்ஸு ஃப்ரூட்ஸு எல்லாமே அங்கங்கே வச்சிட்ருப்பாங்க. அதனால் நீங்கள் எதுவும் எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை, போகும்போது அங்கங்கே வாங்கி சாப்பிட்டுட்டு நீங்கள் போகலாம். சரிங்களா, இப்போ இந்த ஸ்டெப்பில் நம்ம ஏறி போகிறோம்ல. இப்போ இங்கே என்னென்ன அதிசயம் இருக்குன்னா, இங்கே பெங்களூரில் இந்த சித்தர்பேட்டா இருக்குல்ல, இந்த சித்தர்பேட்டாவில் காக்கமே வராத இடம் இந்த சித்தர்பேட்டா மலை தான். இனி எவ்வளோ தான் இந்த சோறு இது எல்லாமே போடுவாங்கள்ல, பொறி இது எல்லாமே வேஸ்ட் எல்லாமே, இது வந்து காக்கம் வந்து சாப்பிடாதான். இது மேலே வந்து இந்த மலை மேலே வந்து காகம் உட்காராத பிளேஸ் வந்து இந்த சித்தர்பேட்டா. இது ஒரு அதிசயம் தான் பாருங்கள். நெக்ஸ்ட் அப்படியே நம்ம ஸ்டெப் வழியே நம்ம ஏறி போகிறோமா. எவ்வளோ ஹைட்டு, ஃபஸ்ட் டைம் இது மாதிரி நம்ம வந்து ஒரு ட்ரெக்கிங் வந்திருக்கேன் பெங்களூரில். நீங்களும் இது மாதிரி வந்து பார்க்குன்னா தும்கூரில் சித்தர்பேட்டா அந்த ஊரில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹில்ஸ் இருக்குது. அங்கே பாருங்கள் எவ்வளோ பக்கத்துலேயே பெரிய பெரிய மலையெல்லாம் இருக்குது. இது கொஞ்சம் ஃபேமஸான ஒரு மலை, மேலே வந்து தியானம் பண்ணுறதுக்கு தவம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிளேஸ் ஆனது இந்த சித்தர்பேட்டா. சித்தர்பேட்டானா துறவிகள் வந்து துறவியின் மலை. மோஸ்ட்லி இந்த தவம் பண்ணுவாங்களே தியானம் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் இந்த மலையில் வந்து பண்ணுறதால சித்தர்பேட்டான்னு ஒரு பேர் வந்து போட்டியிருக்காங்க இந்த மலைக்கு. இந்த குட்டீஸ் பார் எப்படி நடந்து போயிட்டுருக்கேனா, அவன் நானும் தான் நடந்து போயிட்டுருக்கோம். வாங்க பார்க்கலாம் அப்படியே போயிட்டுருக்குமா. ஸ்டெப்பில் கொஞ்சம் சேஃபாக போகணும், இங்கே பாம்பு இதெல்லாம் இருக்கும், மங்கீஸ் நிறையா இருக்கும், கொஞ்சம் உஷாராக போகணும்.
எடுத்துகிட்டு போகிறது கையில் எதனா ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போனால் நல்லா பிடிக்கும். அதனால் நீங்கள் பேக்கில் சேஃப்டியாக வச்சுக்கலாம் உங்களோட மெட்டீரியலை. நல்ல ஒரு ஹில்ஸ் ட்ரெக்கிங் தான். இங்கே ட்ரெக்கிங்கில் பாருங்கள், இங்கே வர மங்கி சாப்பிட்டுட்டு இருக்கா, அழகாக க்யூட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் அப்படியே நம்ம ஸ்டெப்லேயே நம்ம ஏறி போகிறோமா. இங்கே என்ன அதிசயம்னு என்ன இருக்குன்னா, அந்த காலத்தில் பெங்களூர் வந்து சித்தநாயக்கர் அவருடைய சேனாதிபதி ஒருத்தர் இருப்பார்ல, அவர் யானைலாம் வளர்ப்பாங்களா அந்த காலத்தில், அந்த யானை வந்து அவுத்துட்டு போயிருக்கு. அது வந்து இந்த மலையை சுற்றிட்டு வரும்போது அந்த காலில் இருக்குல்ல அந்த செயின், அத்துட்டு வந்த செயின் கோல்டாக மாறி இருக்கா. அது ஒரு இங்கே ஒரு அதிசயமாக இருக்குது. அங்கே இருக்குங்க பாரு வீடுலாம், அவ்வளோ லைட்லேருந்து நம்ம வந்திருக்கோம். ஏறக்குறைய ஒரு 40 minutes பக்கம் ஆகும் மேலே ஃபுல்லாக ஏறி முடிக்கிறதுக்கு. எங்கேயும் உட்காராமல் வந்திருந்தால் ஒரு 40 minutes ஏறிடலாம். பாருங்கள் கொஞ்சம் சேஃபாக தான் போனோம், ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது மாதிரி ஒரு ஹில்ஸ், ரொம்ப நாள் கழித்து ஒரு ஹில்ஸ் வந்து இது மாதிரி நான் ஏறியிருக்கேன். ஹில்ஸ் ஏறது ரொம்ப பிடிக்கும். இந்த நம்ம பார்க்குறீங்களா இந்த காடு, சித்தர்பேட்டை காடில் மருத்துவத்துக்கு வகந்த ஒரு காடு தான். பாரம்பரியமாக இந்த மருத்துவத்துக்கு பயன்படுத்த மெட்டீரியல் எல்லாமே அது எல்லாமே இங்கே தான் கிடைக்குமா. இந்த சித்த வைத்தியலாம் வந்து இங்கே வந்து பறிச்சுட்டு போயிட்டு மருந்தாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. இங்கே அதிகமாக மக்கள் வர்றது வந்து தவம் தியானம் செய்கிறதுக்கு தான். இது மாதிரி பிளேஸ்க்கு வந்து வந்து தியானம் பண்ணிவிட்டு சாமிக்கு மட்டும் போவாங்களா. இதில் ஒரு அதிசயம் இருக்குது, இன்னொரு அதிசயம் இருக்குது, அதை வந்து நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. இங்கே பாருங்கள் ஸ்டெப் இல்லாமல் கல் முரடா, நிறைய பேர் செப்பல் ஷூலாம் போட்டுட்டு வருவாங்க. நம்ம ஃபஸ்ட் டைம் வரதால் செப்பல் ஷூ எதுவுமே போடாமல் ஏறி வரோம், கொஞ்சம் சேஃபாக வந்துட்டுருவாங்க. மழைக்காலத்தில் வந்துட்டிங்கன்னா வழுக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துவாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோங்கன்னா, அப்படியே போயிட்டுருக்கு பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு. நல்ல ஒரு பிளேஸ் தான். இங்கே எல்லோரும் ஏற முடியாத ஏறிட்டு இருக்காங்க, வயசானவங்களும் ஏறிகிட்டு இருக்காங்க. ஏன்னா மேலே ஒரு அதிசயம் இருக்குது, அதை பார்க்குறதுக்கோசரம் எல்லா மக்களும் ஏறி வராங்க. இங்கே வந்து ட்ரெக்கிங் நல்ல ஒரு பிளேஸ் தான் இது சித்தர்பேட்டா. இந்த சித்தேஸ்வரா சுவாமி டெம்பிளுக்கு வந்து குழந்தை இல்லாதவங்க, நோய் நொடி, உடம்பு ப்ராப்ளம் எல்லோருக்கும் இங்கே வந்து வேண்டிங்கன்னா எல்லாமே சரியாகுமா. அது மாதிரி ஒரு பிளேஸ் தான் இந்த சித்தேஸ்வரா சுவாமி டெம்பிள். இது மாதிரி இடத்துக்கு நீங்கள் வாங்க, உங்களோட ஒரு நாள் இந்த சண்டே வீக்கெண்டு அது மாதிரி இடத்துல வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இதில் ஒரு மருத்துவ குணங்கள் உள்ள வாட்டர்லாம் இருக்குது, அதை வந்து நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களோட நோய் எல்லாமே தீரும். அது மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த சிவன், இங்கே இருக்கிற சிவன் கோயில் இருக்குல்ல சித்தேஸ்லிங்கேஸ்வரா சுவாமி டெம்பிளுக்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கு, நோய் நொடி இருக்கிறவங்களுக்கு இந்த சித்தர் கோயிலுக்கு ஒரு. இப்போ நாம் அந்த மலை உச்சிக்கு வந்துட்டோம். சித்தேஸ்வரா சிவலிங்க டெம்பிள் பக்கம் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இங்கே பூஜை சாமானும் எல்லாமே இருக்குது, குட்டிஸ்க்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே இருக்குது, பொம்மைங்க, கயிறு, வாழைப்பழம், தேங்காய் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள் ஐயாப்ப சாமி மாலை போட்டுருக்கவங்களாம் வந்திருக்காங்க ட்ரெக்கிங். இந்த வந்து சாமி கும்பிட்டு போகிறாங்க. இப்போ வந்து நம்ம அந்த குகைக்குள்ளே கோவ், அந்த குகைக்குள்ளே தான் அந்த சிவலிங்கம் இருக்குது, அதை பார்க்குறத நம்ம போகிறோங்க. வாங்க பார்க்கலாம், உள்ளே பாருங்கள் எவ்வளோ இருட்டா. உள்ளே போயிட்டே இருக்கு பாரு மலை எல்லாம். இந்த பாறைக்கு நடுவில் ஒரு சித்தேஸ்லி லிங்கேஸ்வரா வந்து அமைச்சிட்ருக்காங்க. இது என்ன ஒரு அதிசயம்னா, சித்த லிங்கேஸ்வரா அவரோட குரு ஒருத்தர் இருப்பார்ல, அவருக்கு ஒரு குரு, அவர் வந்து தியானம் பண்ணியிருக்காரு சிவன் இங்கே சிவலிங்கத்துக்கு முன்னாடி. அவர் தியானம் பண்ணும்போது அப்படியே உயிர் இருந்திருக்காரு, அவர் அப்படியே அதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க மூடி.
நம்ம அதை வந்து சமாதியாக அப்படியே பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். அதை சித்தலிங்கேஸ்வரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சித்தர் பெட்டா இங்கே பாருங்கள், எவ்வளோ பாறை இருக்குல்ல, அதுக்கு நடுவில் ஒரு சிவலிங்கம் இருக்குது. இதில் என்ன அதிசயம், நாம் ஆல்ரெடி பார்த்தோங்கள, இங்கே பாருங்கள் அந்த சிவலிங்கத்தை பார்க்குறதுக்கு எவ்வளோ மக்கள்லாம் வந்துட்டுருக்காங்க. இந்த கார்த்திகை மாதம் மட்டும் ஏறக்குறைய ஒரு 15,000 மேலே இந்த இங்கே வருவாங்களாம் இதை பார்க்குறதுக்கு. ஆனால் அவ்வளோ ஃபேமஸான டெம்பிள். இதில் என்ன ஒரு அதிசயம்னா, இந்த சித்தர்பேட்டாவை பற்றி ஃபஸ்ட்டு பேசுகிறது நான் தான், ஒரு பெருமை கொள்கிறேன். தமிழில் பேசுகிறது நான் தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்காங்களா. எதுக்குன்னா, சித்தேஸ்வரா சிவலிங்கத்தை தான் பார்க்குறேங்க. இப்போ நம்ம பார்க்குறோங்கல்ல, இதுதான் அந்த சித்தேஸ்வரா சிவலிங்கம். இது வந்து 5 தலை பாம்பு, அது மேலே ஒரு கிரீடமாக இருக்கும், அதை சூழ்ந்து இருக்கிறதால தான் இது வந்து அழகாக இருக்கிறது. இங்கே பாருங்கள், இங்கே முருகர் சாமி, விநாயகர், இங்கே பாரு முருகருக்கு இருக்கு, ரெண்டு முருகர் சாமி, விநாயகர், இதெல்லாம் இந்து கடவுள் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. இங்கே தேங்காய், இங்கே அந்தரம், இது எல்லாமே கொடுப்பாங்க. நீங்கள் வீட்டுக்கு கட்டுற மாதிரி, உங்களுக்கு கட்டுற மாதிரி எல்லா வசதியும் இங்கே இருக்குது. இப்போ பார்க்குறங்கள்ல இந்த பூசாரிங்கள்லாம், அங்கே பாருங்க அந்த கல்யாணின்னு சொல்லுவாங்கள்ல ஒரு கிணறு, அந்த பக்கத்தில் தான் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு நந்தி சிலை இருக்குது. சிவலிங்கத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு நந்தி இருக்குல்ல, அது குட்டியாக இருக்கும். இதுதான் சித்தலிங்கேஸ்வரா சுவாமி டெம்பிள். பாருங்கள், எல்லாம் வேண்டிக்காங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். நீங்களும் இது மாதிரி பிளேஸ்க்கு வரணுன்னா தும்கூரில் சித்தர்பேட்டை அந்த பிளேஸில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து வந்து பார்க்கலாம். இந்த கல்யாணியை பார்க்குறீங்களா, இது யாருக்கும் அந்த கார்த்திகை மாதம் 15,000 பேர் வராங்கல்ல, எல்லாருக்கும் தண்ணி ஊற்றினா கூட இந்த கிணறு வந்து வடியாக தான். இது இருக்கிறது 6 அடி மட்டும்தான். அவெல்லாம் எவ்வளோ சக்தி வாய்ந்த, எவ்வளோ பழமை வாய்ந்த ஒரு கிணறு. இந்த தண்ணியை வந்து குடிச்சிங்க அப்படின்னா உங்களோட நோய் நொடி எல்லாமே தீர்ந்து போகுமா, உங்களுக்கு எதனா நோய் இருந்தால் கூட தீர்ந்து போகுமா. அது மாதிரி ஒரு தண்ணீர், மிக தூய்மையான தண்ணீர். இங்கே மேலே வந்து நம்ம நடந்து வரும்போது களைப்பாக இருக்குல்ல, இந்த தண்ணி அப்படியே மேலே வீத்தும் போது அப்படியே ஜில்லுன்னு கூலிங்காக இருக்குது. இந்த தண்ணி வந்து மைனஸில் இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே நம்ம பார்த்துட்டு கிளம்பலாம் சரிங்களா. எல்லாரும் ஃபோட்டோ எடுக்குங்களா, எல்லாரும் இது ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம எல்லாம் கிளம்புறது. பாருங்கள், நாங்கள் ஒரு 4 பேர் வந்தோம், இங்கே 3 பேர் இருக்குமா, இன்னொருத்தர் வந்து அந்த குட்டி ஒருத்தர் இருக்கான், அவன் வருவான். இப்போ 4 பேர் நம்ம எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறோங்க, வாங்க கிளம்பலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ எல்லாம் குகை தான். இதெல்லாம் இயற்கையாக அந்த காலத்தில் அமைந்தது. அதில் வந்து இது மாதிரி சித்தர்கள் தியானம் பண்ண வந்தவங்க இது மாதிரி ஒரு கோயில் அமைச்சு அதை வழிபட்டுட்டு வராங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரையும் வழிபட்டுட்டு இருக்காங்க. எவ்வளோ அருமையாக இருக்குங்க, இங்கே கூலிங்காக இருக்குது. இங்கே வெயில் அடிக்கிற மாதிரி தானே இருக்குது, மேலே வந்தால் கூலிங்கான ஒரு பிளேஸ், ஏசியில் அது மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து பாருங்கள், மங்கிஸ்லாம் இங்கே ரொம்ப இருக்கும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ பார்க்குறீங்கள மங்கிஸ், எல்லாமே நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ உயரத்தில் இருக்குங்க. ஆல்ரெடி பார்த்தீங்களா, இங்கே எல்லா அதிசயமும் இருக்குது. என்னென்ன அதிசயம் நம்ம பார்த்தோங்கன்னா, இந்த தண்ணி இது எப்பயுமே வற்றாத ஒரு கிணறு, காக்கா வராத இடமே இதுதான். அந்த யானை வந்து இந்த இந்த செயினை அத்துட்டு போகும்போது வெளியே இந்த சுற்றிட்டு வரும்போது கோல்டாக மாறினது. இது எல்லாமே இந்த சித்தர்பேட்டா சித்தேஸ்வரா சுவாமி டெம்பிளில் இருக்கிற அதிசயம்தான். இந்த மலை ஹில்ஸ் வந்து ஒரு ட்ரெக்கிங் பிளேஸும், ஒரு மெடிசன் அது மாதிரி ஒரு மருந்து தயாரிக்கிற பிளேஸும், போட்ஸ் இங்கே எல்லாம் நிறையா போட்ஸ்லாம் வரும், எல்லாத்துக்கும் அமைந்த ஒரு பிளேஸ் தான். நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி வந்து பாருங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட உங்கள் ஃபேமிலியோட இது மாதிரி வீக்கெண்டில் வந்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீக்கெண்டு டைமில் இங்கே வந்து பாருங்கள். இந்த பெங்களூரில் இருக்கிற இங்கேருந்து ஏறக்குறைய பெங்களூருக்கு இங்கே ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கும். மார்னிங் டைம் ஈவினிங் டைமில் ஏறினா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி வந்து பிளேஸில் பாருங்கள், வாங்க.